ரெடி அண்ட் ஆக்ஷன். மாமா ஒழுங்கா பண்ணுங்க, என்னோட வீடியோல லைக்ஸே வர மாட்டேங்குது. நீ எதுக்காக உன் டைம் வேஸ்ட் பண்ற நூனி? பாலாவோட வீடியோவை யாராவது பாப்பாங்களா? அப்புறம் இவருக்கு தேங்காவை ஒழுங்கா வெட்ட கூட தெரியாது. அப்படியா? உனக்கு மட்டும் ரொம்ப நல்லா தெரியமாக்கும். அட, நான் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய செய்வேன், அதனால லைக்ஸ் மழையா கொட்டும். பெருசா மழை பெய்ய வைக்கிறதுக்கு வந்துட்டாரு. ஆமா, இங்க என்ன கலாட்டா? உப்பி, ஏன் பாலா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீங்களே பாருங்கம்மா, ஒண்ணே என்னோட வீடியோஸ்க்கு லைக்ஸே வர மாட்டேங்குது, அப்புறம் இவங்க சண்டையில பிஸியா இருக்காங்க. அட, லைக் வரணும்னா என்னோட ரீல் பண்ணு, அதுக்கப்புறம் பாரு. அம்மா, நான் ஏதோ நூனிக்கு உதவி பண்றேன். நான் ஒன்னும் உப்பி மாதிரி எதுவும் ஸ்டோரி சொல்லல. என்ன சொன்னீங்க? ஸ்டோரியா? அம்மா, எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. நான் உங்களோட வீடியோ பண்ண போறேன், அதுவும் லைவா. அப்படின்னா நீங்க ஸ்டோரிய சொல்லுங்க, அப்புறம் நான் உங்க ஸ்டோரிய லைவ் போடுறேன். இல்ல இல்ல, நான் இங்க இருந்து. நூனி ரொம்ப சரியா சொல்றாமா? இத சாக்கா வச்சு எங்க ரெண்டு பேர் போல நிறைய பேர் உங்க ஸ்டோரிய கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்படியா? அப்படின்னா சரி. இட்ஸ் ஸ்டோரி டைம் வித் சுதா அம்மா. The Selfish Groom. உடாங்கா விஜயநகரத்திலேயே எல்லார விட பெரிய வியாபாரி, அப்புறம் எல்லார விட கஞ்சனும் கூட. ஆனா அவன் தன்னோட மகனை வளர்க்கறதுல எந்த கஞ்சத்தனமும் பண்ணல. அவ்வளவு பாசமா அக்கறையா ஒரு இளவரசனை போல வளர்த்து அவனை ஆளாக்குனாரு. அன்பு மகனே, நான் விழுந்தத பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா? அப்படின்னா நான் திரும்பவும் கீழே விழுறேன். அப்பா, நீங்க கீழே விழும்போது எவ்வளவு அழகா இருக்கீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க முதலாளி, அதனாலதான் அவர் இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாரு. ஆய முடிக்கிறேன். அப்புறம் மங்கள், நீ இப்ப நீ பெரியவனா வளர்ந்துட்டக்கண்ணா, இந்த மாதிரி குறும்பத்தனம் செய்யறத விட்டுடு. உன்னோட கல்யாணத்தை பத்தியே கொஞ்சம் யோசிப்பா, புரியுதா? எனக்கு உன் கல்யாணத்தை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. சிறுக சிறுக சேமிச்சு. அப்பா, கல்யாண விஷயத்துல இப்படி அவசரப்படுறது நல்லது கிடையாது. நல்ல பொண்ணும் கிடைக்கணும்ல. அட, பொண்ணுங்க தானே ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு நிறைய பேர் இருக்காங்க. நீ சரின்னு சொன்னா மட்டும் போதும், சிறுக சிறுக சேமிச்சு. அது சரி, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு தேவைப்படுது சொல்லு. அப்படிப்பட்ட பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கணும், அப்பதான் அவன் நம்ம குடும்பத்துல நல்ல கணக்கு வழக்குகளை பாக்க முடியும். அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க போறவ செலவாளியா இருந்தா என் பணம் மொத்தமும் காலியாயிடும். என்ன, இத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே. செல்ல மகனே, இப்ப நீ ரொம்ப புத்திசாலியா ஆயிட்டப்பா. ஆனா மகனே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு நீ எங்க இருந்து கிடைப்பா? சிறுக சிறுக சேமிச்சு. சிறுக சிறுக சேமிச்சு இல்லப்பா, ஊர் ஊரா அவளை தேடணும். நானே ஒவ்வொரு இடமா போய் அவளை தேடுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு எங்கேயாவது ஒரு புத்திசாலியான பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா. அப்படின்னா கூடவே ரமணிய கூட்டிட்டு போ. நல்ல கூர்ந்து ஆராய்ஞ்சு ஒரு புத்திசாலி பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, புரிஞ்சுதா? மங்கள், குதிரை, அப்புறம் ராமனோட தனக்காக புத்திசாலியான தனக்கு தகுதியான பொண்ண கண்டுபிடிக்க கிளம்பினான். அச்சோ, ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியலையா? மங்கள் அந்த பொண்ணை பார்த்ததுமே ஒரு முடிவுக்கு வந்துட்டான், அதாவது அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அதாவது அந்த பொண்ணு புத்திசாலியா இருக்காளா இல்லையான்னு. ஹே பெண்ணே, உன்னோட அழகு அற்புதமானது, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பாக்கறதுக்கு நீங்களும் அழகா தான் இருக்கீங்க, ஆனா கல்யாணத்தை பத்தி நீங்க என் அப்பா கிட்ட தான் பேசணும்.
அத நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை. அப்படி என்னோட அந்த நிபந்தனைய நீ ஏத்துக்கிட்டனா சொல்லு. நிபந்தனையா? எந்த மாதிரி நிபந்தனை? இந்த தானியங்களை வச்சு நீ சாம்பார், சாதம், பொரியல், தயிர் எல்லாம் செய்ய முடியுமா? அப்படி உன்னால செய்ய முடிஞ்சா அப்பதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். இது எந்த மாதிரி நிபந்தனை? இத வச்சு சாம்பார், சாதம், பொரியல், கூட்டுதல செய்ய முடியாது. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். மங்கள் புரிஞ்சுகிட்டான், அந்த பொண்ணுக்கு அவன் போட்ட நிபந்தனை புரியவே இல்லைன்னு. அப்புறம் அவன் அந்த இடத்துல இருந்து தன்னோட தேடுதலை நோக்கி புறப்பட்டான். இது போல மங்கள் நிறைய பொண்ணுங்களை பார்த்தான். ஆனா அவனோட நிபந்தனைக்கான பதில் யார்கிட்டயுமே இல்ல. முதலாளி, கொஞ்ச நேரம் நாம ஓய்வெடுத்துக்கலாமே. நடந்து நடந்து காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இல்ல இல்ல, முடியவே முடியாது. பேசாம போங்க. ஓய்வெல்லாம் ஒண்ணு வேணாம். எப்ப பார்த்தாலும் இவருக்கு ஓய்வு எடுக்கணுமா? நான் புரிஞ்சுகிட்டேன், நீயும் சோர்ந்து போயிருக்க. அப்படின்னா சரி, இன்னைக்கு இங்கேயே நாம ஓய்வு எடுப்போம். ஐயா, நாங்க பயணம் செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம். இன்னைக்கு ராத்திரி நாங்க இங்க தங்கிக்கலாமா? நீ சொல்றதெல்லாம் சரிப்பா, ஆனா எங்களோட வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. இன்னைக்கு அடுப்பு கூட எரியலப்பா. ஏன் முடியாது? நீங்க தாராளமா இங்க தங்கிக்கலாம். வழி போக்குறவங்களுக்கு சேவை செய்யறது தர்மமாச்சி. நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் போய் நீங்க சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்றேன். மங்களுக்கு மோகினிய ரொம்ப பிடிச்சு போச்சு. முதலாளி, இந்த பொண்ணு பாக்கறதுக்கு ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க. நல்லாதான் இருக்கா, ஆனா இவ புத்திசாலியா இல்லையாங்கறத நான் பாக்கணும். ஏ பெண்ணே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அதுக்கு ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க நிபந்தனையா? இந்த மூட்டையில உள்ள தானியங்களை வச்சு உன்னால சாதம், சாம்பார், பொரியல், தயிர் பண்ண முடியுமா? நீ மட்டும் அப்படி செஞ்சிட்டனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தாராளமா, இது ரொம்ப சுலபம். நீங்க போய் ஓய்வெடுங்க, நான் போய் எல்லாத்தையும் சீக்கிரம் செஞ்சு வைக்கிறேன். மோகினி இந்த விஷயத்த சொன்னதும் மங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. பயணம் பண்ணதுனால களைச்சு போன மங்கள் அவன் உடம்பு அசதினால நல்லா படுத்து தூங்கிட்டான். சில மணி நேரத்துக்கு பிறகு அங்க மோகினி வந்து அவனை எழுப்பினா. வாங்க, சாப்பாடு தயாரா இருக்கு. மங்கள் அத ஆச்சரியத்தோட பார்த்தா. தான் கிட்ட எதெல்லாம் பண்ணுவன்னு சொன்னாலும் அது எல்லாத்தையுமே மோகினி பண்ணிட்டா. இதெல்லாம் நீ எப்படி செஞ்ச? இதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம். நான் முதல்ல நெல்லில இருந்து அரிசிய கொத்தி எடுத்தேன். கொஞ்சம் அரிசிய சமையலுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை கடத்தருவுல வித்துட்டேன். அதுல இருந்து கிடைச்ச பணத்துல நான் காய்கறி, பருப்பு, எண்ணெய், தயிர் எல்லாம் வாங்கினேன். மோகினியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து மங்கள் சந்தோஷப்பட்டா. பிரமாதம், நீ உண்மையிலேயே பெரிய புத்திசாலிதான். நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் சரி, அதுக்கு முன்னாடி என்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நீ ரொம்பவே சுயநலக்காரனா இருக்க. உன் குதிரையோட நிலைமைய பாத்தியா? அதே மாதிரி ராமனோட நிலைமையும் பாரு. ரெண்டு பேரும் உனக்காக வேலை செய்யும் போது நீ அவங்கள பத்தி கவலையப்படுறதில்ல. அது சரி, இதெல்லாம் நீ ஏன் முன்னாடியே சொல்லல? ஏன்னா நீ போட்ட நிபந்தனைகளை எல்லாம் என்னால பூர்த்தி செய்ய முடியாதுன்னு நீ நினைச்ச. புரிஞ்சுது, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். இனி நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். மோகினி சொன்னதை கேட்டு மங்கள் வருத்தப்பட்டான். ஆனா அதே நேரத்துல அவ சொன்னது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அதை யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து பேசாம அவன் கிளம்பிட்டான். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மாட்டு வண்டியில போய்கிட்டு இருந்த மோகினி மங்கள் தன்னோட குதிரைக்கு அன்பா தீவனம் குடுக்கறத பார்த்தா.
சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு ராமன், முதல்ல சாப்பிட்டு ஓய்விடுங்க, வேலையை அப்புறம் பாக்கலாம். அட நீயா? நான் இந்த பக்கமா போயிட்டு இருக்கும் போது உங்களை பார்த்த, நீங்க ரொம்பவே மாறி இருக்கீங்களே. ஆமா, அன்னைக்கு நீ சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. இது உண்மையிலேயே நல்ல விஷயம். சரி, இப்பவாது நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? மங்கள் இப்போ மாறி போயிட்டான், அதனால மோகினி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னோட புத்திசாலித்தனத்தால மங்களோட குடும்பத்தையும் அவனோட பணத்தையும் மோகினி நல்லபடியா பாத்துக்கிட்டா. அம்மா இங்க பாருங்க, அங்க மங்களுக்கு மோகினி கிடைச்சாச்சு. எனக்கு If you like this video, subscribe to our channel, Murthy Media. பீச்சோட பீச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே கரசரமாகவே.